அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்க காயத்ரி அனைவரும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்றைய பதிவுல என்ன அப்படின்னு பார்த்தா எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய நான் என்னுடைய கிராமத்துக்கு போனேங்க எங்க அத்தை வீட்டுக்கு அப்ப போகும்பொழுது அந்த இடத்தை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சி எல்லாம் நம்மளுடைய சொந்தங்களுக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கும் காண்பிக்கலாம் அப்படின்பதற்காகத்தான் இந்த பதிவு இங்க பார்த்தேங்க ரொம்ப அழகா இருந்தது சரி அந்த இயற்கை சூழலும் அந்த மழை பெய்த அந்த இடமும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்தது எலுமிச்சம்பழம் செடி அதுக்கப்புறமா அந்த பூசணிக்காய் கன்று குட்டி இது எல்லாம் வந்து பார்க்கும்போது நகர்ப்புறத்திலேயே வாழ்ந்துட்டு திடீர்னு போயிட்டு ஒரு கிராம பகுதிக்கு போன உடனே அவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷங்க ஏன்னா அந்தனுடைய சூழலே என்டயரா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க நம்ம வந்து டவுன்ல இருக்கிறதுக்கும் இந்த கிராம பகுதியில இந்த பூசணிக்காய் செடியை பா கொடியை பார்க்கறதுக்கும் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது நீங்களே இப்ப பாத்துட்டு இருப்பீங்க கருமேகம் எவ்வளவு அழகா சூழ்ந்துக்கிட்டு இருக்கும் நினைக்கிறேன் சூந்துட்டு அதே சமயத்துல தென்னை மரம் ஒரு பக்கம் நிறைய மரங்கள் ஆலமரம் எல்லாமே இருந்தது இது எங்க கொள்ளையில் இருந்துச்சுங்க எங்க அத்தை தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பகுதியில் நான் வளராதுனால எனக்கு கிராம பகுதினா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்து வாழ்ந்துட்டு ஒரு கிராம போய் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலை பார்த்தா அந்த இடத்தை விட்டுட்டு வரவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும் இது என்ன அப்படின்னா மக்காச்சோளம் அதாவது சோள அப்படின்னு சொல்லுவாங்க இது தோட்டத்துல இது நிலத்துல போட்டு வச்சிருந்தாங்க நிறைய இருக்குது ஆனா இதுல என்னென்ன நான் போய் இப்ப ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பது கிளிகள் இருந்துச்சுங்க அந்த கிளிகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகா கொலு 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 கொலுன்னு கொளுத்து போய் ரொம்ப அழகா இருந்தாங்க பச்சை பசேல்னு ஒரு இடத்துல நல்ல ஷூட் இங்க பாருங்க இதெல்லாம் என்னென்னா கிளி சாப்பிட்டது தான் அழகாக உட்காந்துட்டு கிளி சாப்பிட்டு இருக்குதுங்க அதே சமயத்துல நிறைய மயில் இறகு இருந்ததுங்க கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா மயிலிறகு அது என்ன அப்படின்னு நான் எங்க அத்தை எல்லாம் விசாரிச்சதுக்கு மயில் வந்து சாயந்தர நேரத்துல வருமா வந்துட்டு இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடியதெல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க பறந்து போயிடுமா இல்லை அந்த பக்கமா பகுதிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாறை இடுக்கு ஓரத்துல மரங்கள் வளர்ந்துருப்பது அதே சமயத்துல நிலத்துல இப்படி இந்த மக்காச்சோளம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதெல்லாம் அறுவடை கொஞ்சம் பண்ணிருக்கிறாங்க மிச்சம் அந்த கடைசியாக அறுவடை பண்ணாம விடுவாங்க இல்லையா பாருங்க இதை கிளிங்க வந்து அவ்வளவு அழகா வந்து ஒரு பத் பதினஞ்சு கிளிங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததுங்க அது பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் ஒரு கிளி பார்க்கறதுக்கு இந்த நகர்ப்புறத்துல நமக்கு டவுன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே அடியாக நிறைய நான் அந்த ஷூட் பண்ற நேரத்தில் எல்லாம் பறந்துடுச்சிங்க நான் என்னை பார்த்த உடனே அப்படி ஒன்னுக்கு ஒன்னு சொல்லி வச்ச மாதிரி பறந்து போயிடுச்சு அதுதான் எனக்கு மிஸ் ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஆனா நீங்க பாருங்க இந்த சோலை கொல்ல இதெல்லாம் வந்து எங்கே நாமங்க நகர்புறத்துல பார்க்குறோம்

மே வந்து மாறி வந்தது திரும்பவும் நாம பழமையை தான் இப்ப நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்ததுங்க உண்மையா சொல்லப்போனால் அவங்க எவ்வளவு அழகான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க ஆச்சா நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமே நெருக்க நெருக்கமா வீடுகள் இதெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு அந்த வாகன சத்தங்கள் அந்த புகைகள் வர்றதெல்லாம் இங்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லைங்க எந்த சத்தமும் இல்லாம நிசப்தமா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா நிசப்தமா அமைதியா வீடு ஒவ்வொரு கொள்ளையிலும் ஒவ்வொரு வீடு தனித்தனியா இருக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து அங்கேருந்தே அவங்க எடுத்துடுறாங்க இது மக்காச்சோளம் தான் மக்காச்சோளம் மட்டும் இல்லாமல் அத்தை வீட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தா மரம் சீத்தாப்பழம் மரம் அதுக்கப்புறமா சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொய்யா மரம் இருந்துச்சு வாழை மரம் இருந்தது எல்லாமே இருந்ததுங்க ரொம்ப அழகா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நத்தை என்னுடைய கண்ணுல நத்தை பட்டாங்க நத்தையையும் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அசையாம அப்படியே நிக்கிறாரு சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தாருங்க நானும் ஒரு எடுத்துக்கிட்டே இருந்தேன் அது நகருமா நகருமான்னு பார்த்துட்டு இருந்தால் அவர் நகராம இருந்தாங்க நானும் திடீர்னு என்னடா நத்தை ஓடு மாதிரி இருக்கே ஓடு என்ன நடுவுல இருக்கே அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு போனேன் அதுக்கப்புறமா தான் நல்லா உற்று பின்னாடி தான் தெரியுது நத்தை இதெல்லாம் எவங்க பார்க்குறோம் பாக்குறோம் மழை தான் பாப்போம் அதுன்னு கண்டிப்பா நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்றேன் டவுன்ல பார்க்கவே முடியாது தான் அவர் அந்த கொம்ப வந்து லைட்டா அசைக்கிறாருன்னு நினைக்கிற அந்த சத்தத்தையும் என்னுடைய இத பார்த்துட்டு அங்க பாருங்க நத்தை எல்லாம் பாதுதான் சரி பாக்கலாம் இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நாமெல்லாம் இதெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆகுதே அதனால இப்ப பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அசைக்குது அந்த நத்தை ஓடல அதெல்லாம் ஒரு இயற்கை தந்த ஒரு பரிசு இல்லைங்களா இயற்கை அன்னை நமக்கு கண்களுக்கு எவ்வளவு பெரிய காட்சியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அதை ரசிக்கிறதுக்கு தான் முடியறது முடியறதில்ல அதை தான் நமக்கு டைம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இது சீத்தாமரம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கஸ்டட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதுவும் நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது அந்த பக்கமெல்லாம் ஆனால் என்னமோ தெரியல அந்த பூச்சி அந்த இருந்ததுனால கண்ணு வரைக்கும் பின்னாடி பாருங்க எல்லாமே தான் காட்சி அளிக்குது நல்ல மழை இல்லைங்களா மழை காலத்துக்கு அதுக்கும் பயிரும் சரி செடிகளும் சரி மரங்களும் சரி பச்சை பசேல் என்று ரொம்ப அழகா இருந்ததுங்க நீங்க பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பச்சைக்கும் அந்த பனி மூட்டத்திற்கும் பார்ப்பதற்கு அந்த இடத்தை விட்டுட்டே நம்மளால வரவே முடியலைங்க அப்படி ஒரு அழகுனா அழகு கொள்ளை அழகு அதை வர்ணிக்கிறதுக்கு கூட வார்த்தைகள் பத்தலைங்க அவ்வளவு அழகான காட்சிகள் தான் அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் மேகமூட்டம் இப்பயே நீங்க பாத்திருப்பீங்க இலை மேலே எல்லாம் பாருங்க நல்ல பனித்துளிகள் நீர்த்துளிகள் எல்லாம் விழுந்து அவ்வளவு அழகா அந்த காட்சி இருந்திருக்கும் அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த எங்க வீட்ல எங்க அத்தை வீட்ல இருக்கக்கூடிய வாழை மரம் எவ்வளோ பெரிய வாழை மரம் பாருங்க எவ்வளோ பெரிய தார் இது வந்து கற்பூர வள்ளி வாழை மரம் அப்படின்னு சொன்னாங்க கற்பூர வாழை மரம் வாழை வாழைன்னு சொன்னாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குமா இது இதனுடைய பழமெல்லாம் ஏற்கனவே விட்டு அதுல இருந்தது எனக்கு கொடுத்தாங்க அது டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழம் கூட மஞ்சள் மஞ்சள் நிறத்துல ரொம்ப அழகாக இருந்தது அழகாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு டேஸ்டாகவும் இருந்ததுங்க அந்த ஜூஸ் குடித்தேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய காணொலிக்காக செலவு செய்ததுக்கு மிக்க நன்றி அன்பு சொந்தங்களே நட்புகளே சகோதர சகோதரிகளே இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை சொல்லுங்க நிறைகள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க குறை இருந்தால் நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நிறைகள் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி இயற்கை காட்சியை பார்க்கறதுக்கு நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சு இருக்கணும் இல்லைங்களாங்க அந்த நேரத்தில் எனக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஹாஃப் டே வந்து எனக்கு ரியலி என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாளில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அன்பு சொந்தங்களே ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சி கேட்குற என்னுடைய சேனலை ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல் ப்ளீஸ் உங்கள் அன்பு சகோதரிக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்